இப்போ நீங்க ரூபம் பத்தி பேசியிருந்தீங்க, நீங்க பழமவாதி அஞ்ஞானி. யாரெல்லாம் அஞ்ஞானிகள் இருந்தாங்களோ அவங்க அஞ்ஞானி, இவங்க அஞ்ஞானி. எப்படி எல்லாம் சித்தி சிதறமாக்கிட்டு இன்னைக்கு உலகம் முடித்து விடும். முஸ்லீம்கள் எல்லா இடங்களையும் சித்தரவதப்படுறான், இந்த இடம்னு இல்ல, எல்லா இடங்களையும் சித்தரவதப்படுறான். காரணம், யானை தன் தலையில பண்ண வாரி கொடுக்குறது. நான் இஷ்டப்படிதான் வணக்கம் செலுத்துவேன்னா நான் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் நான் ஒன்னு நினைக்க மாட்டேன், எனக்கு தவறு நிறைய பண்ண. எனக்கு ஒரு சிக்கன ஆகவே ஆகாது, உலகத்துல நல்ல வாழ்க்கை. நான் ஏன் உன்னை நினைக்கணும், என் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் நீ தீர்த்து வை. எப்படி இருக்கு, யார் ரப்பு யார் அடியான், இந்த நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்படி இதெல்லாம் கொடுமையில கொடுமை இல்லையா? நம்ம ஒண்ணு கூறுறதுக்கு வந்து இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வெறும் ஹெக்காயத்தை மட்டும் பேசிட்டு போலாம். 1000 வருஷமா இந்த பெரியார் அப்படி இருந்தார், அந்த பெரியார் எப்படி இருந்தார் சொல்லிட்டு போலாம். சகாபாக்கள் வாழ்க்கைக்கு கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரிதான், அவங்களுடைய ஒழுக்கமோ அவங்களுடைய வீரியமோ அவங்களுடைய வணக்கங்களோ சரித்திர புகழ் வாய்ப்பு. அதனால எவ்வளவு என்ன பண்ணா, சகாபாக்கள் எழுதி கொடுக்க சொன்னான், அதனுடைய அடிய பின்பற்றினா வலியுள்ளாக்களை அதுல கைகூலியா செயல்படுற கூட்டம் தான் இந்த கூட்டம்.